தஞ்சையில் கட்டட தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக மாநில அளவிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு கூட்டத்தில் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களுக்கு, மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்குவது போல் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் வீடில்லாத தொழிலாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். எல்லாருக்கும் அழகான வீடு கட்டித்தருகின்ற இந்த கட்டுமான தொழிலாளிக்கு மட்டும் நிரந்தரமான ஒரு வீடுகள் இல்லை. அப்பேற்பட்ட அந்த தொழிலாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஒன்று பசுமை வீட்டு கட்டித்தர வேண்டும், இல்லை என்றால் பாரத பிரதமரின் மோடி திட்டத்தின் கீழ் ஒரு வீடு கட்டித்தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் நலவாரியத்தின் மூலமாக மானியம் வழங்கி அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வாயிலாக தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன்.